ஸோ ஹே கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. ஸோ நேற்றுக்கு ஈவினிங் வீடியோ போட்டிருந்தோம், அதாவது அந்த பங்களாதேஷில் வந்து ப்ரீ ரிசல்ட் பண்ணுறவங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு, அதாவது பொய் கிடையாது, அது வந்து நம்ம இந்தியன் சொல்ல, அதாவது இந்தியன் பீப்புள்ஸ் வந்து பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று ஈவினிங் சொன்னாங்க அவங்க கல்யாண அஃபீஷியல்ஸ். ஸோ அதனால் நேற்று நைட்டு 10 மணிக்கு வீடியோ போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ பண்ணவங்களாம் டோன்ட் வரி, பண்ணாதவங்களாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ பண்ணி போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ பண்ணவங்களாம் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேரெக்டாக வந்து கல்யாண அஃபீஷியல்ஸ்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நேற்று நைட்டே சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட. ஸோ நம்ம இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியா, பங்களாதேஷ், அப்புறம் வந்து நேபாள், ஓகேங்களா? ஸோ இது மூணுமே வந்து இந்தியன் சைடில் தான் ப்ளே பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து பங்களாதேஷ் தனியாக சர்வர் கொண்டு வந்துட்டு பங்களாதேஷை வந்து கழட்டிவிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து நேபாள் ப்ளஸ் இந்தியா தான் வந்து இந்தியன் சைடில் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. பங்களாதேஷ் வந்து தனியாக சர்வர் க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து நேபாளுக்கு என்ன கொண்டு வந்துருவாங்க நினைக்கிறேன், என்னன்றதை அப்புறம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு பார்த்து அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த நம்ம இந்தியன் சைடில் வாங்க தெரியுமா, அந்த பங்களாதேஷ் பீப்புள்ஸ், ஸோ அவங்களுக்கு தான் ரிவார்ட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பங்களாதேஷ் அந்த ஊரில் இல்லாத பட்சத்தில் அவங்க அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அவங்களே வந்து அஃபிஷியலாக தெளிவாக ரிப்ளை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆக்சிடென்ட்டாக அந்த ப்ரீ ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க, அதாவது தெரியாமல் வந்து என் கை பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் கூட டோன்ட் வரி, உங்களோட அக்கௌண்ட், அதாவது உங்களோட யூஐடி வந்து இந்தியன் சர்வர்லேருந்து பங்களாதேஷ் சர்வருக்கு மாற்றப்படாது. நீங்கள் வந்து இந்தியன் பீப்புளாக இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பங்களாதேஷ் சர்வருக்கு மாற்றப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணுறது என் அக்கௌண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கே சொல்லியிருந்தேன், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து இந்தியன் சர்வர்லேருந்து பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இங்கேருந்து தூக்குறதா இருந்தால் லட்சக்கணக்கான அக்கௌண்ட் வந்து தூக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. இவ்வளோ சீரியஸான மேட்டராக இருந்துச்சுன்னா அந்த பேஜ்லேயே வந்து அவங்க போட்டிருப்பாங்க, டோன்ட் ரெஜிஸ்டர் இந்தியன் பீப்புள் சம்திங் அந்த மாதிரி ஏதாச்சும் வேர்டு வந்து அந்த பேஜ்லேயே வந்து எழுதிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதலை. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் டோன்ட் வரி, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்லி நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க அக்கௌண்ட்லாம் தூக்கிடும், உங்கள் அக்கௌண்ட்லாம் வந்து இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுப்பாங்க பங்களாதேஷ் பீப்புள்ஸ் தனியாக, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து அந்த லிங்க் மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு இது மூலயமாவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வந்து எது மூலம் சைன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து திருப்பி வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை கூகுள் அக்கௌண்ட் அந்த மாதிரி சைன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அவங்க அந்த அதாவது இங்கேருந்து அந்த சர்வருக்கு போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க மாறுறதுக்கு. ஸோ எத்தனை பேர் இங்கேருந்து அங்கே மாறுறீங்களோ, ஸோ அது மூலயம் அந்த லிங்க் மூலயமா மாறிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து அங்கே புது சர்வர் இருக்கும், அங்கே வந்து வீக்லி வீக்லி கண்டிப்பாக ஏகப்பட்ட இந்த பேர் இப்போ கொடுத்தாங்க தெரியுமா, ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டாங்க தெரியுமா? ஸோ அதே மாதிரி வந்து எக்கச்சக்கமாக ஃபீவாக கொடுப்பாங்க, ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து இங்கேருந்து மாறணும் நினைக்கிறீங்களோ அவங்களாம் மாறிக்கலாம், இல்லை வந்து நூபடி ஓப்பன் பண்ணிக்கலாம் சொன்னால் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு, இதெல்லாம் சொல்லி நினச்சி நைட்டே அதெல்லாம் சொல்லிட்டு அவங்ககிட்ட, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து கிரண்ட் ஆஃபீஸ் வந்து அவங்களே வந்து ரிப்ளை பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லுங்கிறதுக்காக நிறைய வீடியோ மேக் பண்ணேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் எதுவுமே ஆகாது, அது அன்ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் இட், அதை அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து அதை இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு யாரையும் வந்து இன்வைட்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க, எதுவுமே பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க, அந்த மேட்டரை இதோட விட்டுருங்க, ஓகேங்களா? இதுக்கு மேலாம் எதுவுமே ஆகாது. இப்போ வந்து நம்ம அப்டேட்ஸ் பற்றி பார்த்தலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அதாவது 2 days பிஃபர் சொல்லியிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம், இன்றைக்கி வந்து அந்த இந்த பெட்டோட டாப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடுச்சு. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து 100 diamond டாப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பெட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த பெட்டோட பவர் வந்து அவ்வளோலாம் ஒர்த் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு செமசியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த லுக்குக்காக வாங்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 300 diamond டாப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெட்டோட ஸ்கின், ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து 1000 diamond பண்ணிங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்க அந்த இங்கு பெட்டரோட அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி டாப் இவெண்ட்டில் வந்திருக்குது, இது வந்து ஒரு 6 days இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த 1000, அதாவது 1000 பாருங்க, அந்த 100% போனஸ் டாப் இருக்கும் தெரியுமா? ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டாப் இவெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எல்லா சொல்லலையும் வந்துருச்சு அந்தது திருப்பியும். ஸோ அது எப்படி வந்து ஒரு 6 months 7 months ஒரு வாட்டி அது மாதிரி விட்டுருவானுங்க. ஸோ நம்ம சொல்லுறதுக்கு இன்னும் அதை விட்டு கிட்டத்தட்ட 6 months மேலே ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அடுத்த டாப் இவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணி தனியாக வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போகிறேன், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சொல்லு நினச்சேன் அந்த வீடியோவில். மெயினாக வந்து யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்களோ அவங்களும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ அவங்களா எல்லாம் தெரியட்டும். ஸோ அவ்வளோதான் இதை வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே.